ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ வந்து ப்ளூ கலர்லேயும் சாண்டல் கலர்லேயும் நம்ம வந்து வச்சு ஒரு ரன்னிங் ஒயர் கூட போட போகிறோம். அது வந்து 1.5 ரோல், அது 1.5 ரோல் கூட போட போகிறோம். அது எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த ப்ளூ கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலர் ஒயரில் 6 அடி அளந்துக்கணும். பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 அடி என்ன பண்ணோம், அளந்து நம்ம கட் பண்ணிக்கணும் ஒயர். எத்தனைனா ப்ளூ கலரில் வந்து 12 ஒயர் கட் பண்ணணும். சாண்டல் கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 10 ஒயர் கட் பண்ணிக்கணும். நம்ம ரெண்டுத்துலேயும் ஒயரை கட் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ப்ளூ கலர் ஒயரில் தான் ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ண போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஒயர் எடுத்து ரெண்டாக கரெக்டாக மடிச்சுக்கணும். கரெக்டாக அளவாக வந்து மடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளூ கலர் ஒயர் எடுத்து இல்லை மடிச்சிட்றோமா, மடிச்சுட்டு என்ன பண்ணுறோம், இது அதனுடைய பாதி கரெக்டாக அளந்து நம்ம வந்து சைடில் விட்டுறோம். விட்டுட்டு இப்போ நம்ம வந்து பேசிக் நட் போட போகிறோம். இப்போ நல்லா உங்களுக்கு போட தெரிஞ்சுன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் கம்மி பண்ணி விடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்ததுன்னா அந்த நேர் ஃபுல்லாகவே விட்டுடுங்க, அந்த பாதி ஒயர் அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், நம்ம பேசிக் நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நாட் போட போகிறோம். இப்போ பாருங்கள், இது போட்டாச்சு. இதுதான் வந்து பேசிக் நாட்டு. இப்போ நீங்கள் இதை போட்டு என்ன பண்ணணுன்னா, செக் பண்ணணும். இது பாருங்கள், ஒரு ஒயர் பெருசாகவும் ஒரு ஒயர் சின்னதாகவும் இருந்ததுன்னு வச்சுங்க, மேலேருந்து கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா சமமாக இருக்கணும் அந்த ஒயர். சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணுற எல்லா ஒயரையும் நீங்கள் வந்து இதே மாதிரி தான் சமமாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். இப்போ அந்த நடுவில் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு முடிச்சு போட்டு வச்சுனோம். அதான் வந்து சென்டர் ஒயர். அந்த ஒயரில் தான் இப்போ நம்ம எல்லா ஒயரையும் நம்ம கோக்க போகிறோம், இல்லை ஃபுல்லாக இதில் எல்லாத்தையும் கோக்க போகிறோம். இப்போ அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது ஒயர் எடுத்து அதேமாதிரி சமமாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்போ பாருங்கள், ஒரே ஒரு இப்படி ஒரு இது மாதிரி ஒரு நாட் ஃபார்ம் பண்ணி அது மேலே இந்த ஒயரை போட்டுட்டு கீழே இருக்க ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு இந்த சின்ன ஒயர் எடுத்து உள்ளர விட்டுடணும். விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த நாட் உண்டாயிடும். பாருங்கள், இதையும் நீங்கள் செக் பண்ணணும், ஒவ்வொன்றத்தையும் செக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஒயரையும் செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதை போட்டுட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணோம், இதையும் வந்து செக் பண்ணிக்கணும். நம்ம கரெக்டாக இருக்கு, நல்லா டைட்டாக போட்டுக்கணும். அடுத்தது வந்து தேர்ட் ஒயரை ஜாயின் பண்ணணும். இதே போல் தான் இந்த ஒயர் ஃபுல்லாக எல்லாமே எல்லா ஒயரையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ மூணாவது தேர்ட் ஒயர் ஜாயின் பண்ணுற பாருங்கள். இந்த ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு அதேமாதிரியே மடிச்சுட்டு என்ன பண்ணோம், நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மேலே கீழே ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அது வந்து நம்ம செக் பண்ணும் போது கரெக்டான அளவில் வந்துடணும். அந்த மாதிரி செக் பண்ணிடணும். செக் பண்ணிவிட்டு போட்டுடணும். அடுத்து ஃபோர்த் ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டேன் நான். ஃபோர்த் ஒயரையும் ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு அடுத்தது இந்த 4 ஒயருக்கு அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, சாண்டில் கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணணும். 4 ப்ளூ 4 சாண்டில் அந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம் இல்லைங்களா. அதனால் வந்து அடுத்தது சாண்டில் கலர் ஒயர். அந்த ஒயரை எடுத்து சாண்டல் கலர் ஒயரை எடுத்து பாருங்கள், 4 லைன் போட்டுட்டேன். இப்போது சாண்டல் கலர் ஒயர் அதையும் எடுத்து என்ன பண்ணணும், சமமாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு
அதே போல் ஒரு சின்னதாக ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி அது உள்ள இன்செர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் அதை மேலே வைக்கணும். அதுக்கடுத்து இந்த சின்ன ஒயர் எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சு கீழே இழுத்தணும். அவ்வளோதான். இப்போ சாண்டல் கலர் ஒயர் பாருங்கள் ஃபார்ம் ஆயிடுச்சு. சாண்டல் கலர் ஒயரில் போட்டது நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது போலவே லைனாக நம்ம வந்து எல்லா ஒயரும் சேர்க்கணும். ஆனால் என்னென்னாக்கா இந்த லாஸ்டில் ஒரு சாண்டல் கலர்லேயும் அந்த லாஸ்டில் ஒரு சாண்டல் கலரையும் சேர்த்து மொத்தம் 22 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ செகண்ட், இப்போ பாருங்கள் இப்போ இன்னொரு சாண்டல் கலரையும் நான் வந்து ஜாயின் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்து நாலு சாண்டல் சேர்க்கணும். சேர்த்துட்டு கடைசியில் ஒரு சாண்டில், இந்த பக்கம் ஒரு சாண்டில் சேர்த்தேன்னா மொத்தம் உங்களுக்கு வந்து 22 ஒயர் வந்துடும். சமமாக இருக்கான்னு எல்லா ஒயரையும் செக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஒயரையும் செக் பண்ணணும், ஃபஸ்ட் லைன் மட்டும். அது பாருங்கள் இது மாதிரி எல்லாத்தையும் இந்த பாருங்கள் கோர்த்துட்டேன் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த லாஸ்டில் சாண்டல் கலரு, அந்த லாஸ்டில் ஒரு சாண்டில், நடுவில் பாருங்கள். வந்துட்டு நல்லா இழுத்துக்கணும், ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணிக்கணும். அந்த ஒயருங்கெல்லாம் லூஸ் ஆகிடும், அதனால் நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோம், இந்த சைடில் ரன்னிங் ஒயர் அந்த அளவு வச்சு கட் பண்ணிடணும். ரன்னிங் ஒயர் அளவு கட் பண்ணிவிட்டு திருப்பிக்கணும். அந்த பக்கம் கூடையை திருப்பிட்டு இப்போது அதே வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் தான், 5 லைன் போடணும் ப்ளூ கலரு. இப்போ ரெண்டாவது வந்து என்ன பண்ணுறோன்னா அதே அளவு இந்த சைடில் விட்டோம் பார்த்தீங்களா, அதே அளவு ஒயர் விட்டுட்டு இப்போ நமக்கு வந்து அதே போட ஆரம்பிச்சிடணும். இப்போது இந்த செகண்ட் லைனுக்கெலாம் என்னென்னாக்கா இப்போ நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் தேவையில்லை, ஒயர் சமமாக இருக்கலாம் பார்க்க தேவையில்லை, அப்படியே போட வேண்டியதுதான். ஃபஸ்ட் லைனுக்கு மட்டும்தான் பண்ணணும். இப்போ பாருங்கள் இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக போடணும். அதே மாதிரியே தான் அந்த லாஸ்ட்டு அந்த 22 ஒயரையும் நம்ம போடணும். உங்களுக்கு அந்த நேர் ஃபுல்லாக போடணும். போட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த லாஸ்ட்டு வரலும் போட்டுட்டு போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணோன்னா அதே அளவு சைடில் ஒயர் விட்டு நம்ம என்ன பண்ணோன்னா அதை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுறோன்னா இந்த சைடு போடுறோம், அதாவது இந்த சென்டர் ஒயருக்கு இந்த சைடு, லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று போடுறோம். அதே அளவு தான் விட்டுறணும் ஒயர் சைடில். சைடில் விட்டுட்டு சைடில் விட்டு என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம அதே மாதிரியே போடுறோம். இந்த ஒயரையும் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக இந்த லாஸ்ட் வரலும் அதே மாதிரியே பின்னிட்டு வந்துடணும். இப்போ மொத்தம் நம்ம அடி எத்தனை போட போகிறோன்னு சொன்னால் 9 லைனு. ப்ளூ கலரில் வந்து 5 லைனு, சாண்டில் வந்து மேலே 2 லைனு, கீழே 2 லைன். இப்போ இதுவும் ஃபுல்லாக என்ன பண்ணோம், அதே மாதிரியே போடணும், லாஸ்ட் வரலும் போடணும். போட்டுட்டு கட் பண்ணிடணும். இப்போ வந்து 9 லைன் போட்டுட்டு 9 லைன் போட்டு ரன்னிங் ஒயர் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாக போட்டு கட் பண்ணுறோம். இப்போ வந்து ப்ளூ கலர் ஒயர் முடிஞ்சோடனே சாண்டல் கலர் ஒயர் ரன்னிங் ஒயர் 2 மேலே 2 ஒயர் 2 லைன் போடணும், கீழே வந்து 2 சாண்டல் கலர் லைன் போடணும். அப்போது 5 இது 2 7 9 லைன் ஆகிடும். பேஸ் வந்து 9 லைன். இப்போ பாருங்கள் அந்த இப்போ அதே அளவு விட்டுட்டு ஒரு பூ போட்டாச்சு. இப்போது
இதையும் ஃபுல்லாக போடணும். கடைசி வரலாம் போட்டு லைனாக அதே மாதிரியே போட்டு வரணும். இப்போ ரெண்டாவது ஒயர் போடுறேன் பாருங்கள், ரெண்டாவது நாட் போடுறேன். மேலே ரெண்டு இது இது ஒன்று போட்டுணும், இன்னொரு லைன் போடணும், கீழே ரெண்டு லைன் போட்டுடணும். இது நேர் ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு லைனை நான் போட்டேன் பாருங்கள், ஒரு லைனும் போட்டுட்டேன், சுற்றி ஒரு லைன் போட்டு இது பாருங்கள், அது கார்னர் டேர்னிங். அந்த இடத்துல இந்த இடத்துல டேர்ன் பண்ணி அங்கே செகண்ட் லைன் டேர்ன் பண்ணிட்டேன், இது தேர்ட் லைனு அந்த இடத்துலையும் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபோர்த் கார்னரும் டேர்ன் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது எப்படின்னா, ஏணிப்படி முடிச்சு தான் போட போகிறோம். ஏணிப்படி முடிச்சு போடாதையும் போடலாம், இருந்தாலும் ஏணிப்படி முடிச்சு போட்டால் உங்களுக்கு வந்து ஒரே லைன் கரெக்டாக வந்துடும், பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக அது எப்படி போகிறதுன்னு பாருங்கள். ஒரு லைன் நான் போட்டுட்டேன், அடி போட்டுட்டு ஒரு லைன் போட்டுட்டு வந்து ஒரு லைன் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ மேலே அதை லூஸ் பண்ணணும், மேலே லூஸ் பண்ணிட்டு கீழே லூஸ் பண்ணணும், அவ்வளோதான். இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயரை வந்து மடித்து அந்த லூப்புக்குள்ளே விட்டுடணும். விட்டுட்டு இந்த லூஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஒயர் எடுத்து லூஸ் பண்ண ஒயர் எடுத்து கீழ் வழியை அதுக்குள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணி இழுத்துடணும். இது பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு ரெடி ஆகிடுச்சு. நான் திரும்பி மறுபடியும் நான் மேலே போட போகிறேன், நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நல்லா லூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலேருந்து. இப்போ ஒரே லைனாக தெரியும் ஃபுல்லாக எல்லாமே. இப்போ மேலேருந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே நல்லா டைட்டாக லூஸ் பண்ணி இழுத்துடணும். எடுத்துட்டால் உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒன்றுக்கு ரெண்டு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் ஒரு லைன் நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இது போல் நாலு லைன் நான் போட்டேன், அதே போல் ஏணிப்படி முடிச்சுலே நாலு லைன். இப்போ இன்னொரு முறை போட்டு காட்டுறேன் பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு இன்னொரு முறை எப்படின்னு. மேலே இந்த ஒயரை லூஸ் பண்ணிடணும், லூஸ் பண்ணி நல்லா இழுத்துடணும். அதை மேலே இழுத்துட்டு இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதை மடித்து இப்படி உள்ளுக்குள்ளே வச்சிடணும். வச்சுட்டு இதில் கீழேருந்து வருது பார்த்தீங்களா, அந்த ஒயர் எடுத்து கீழே உள்ளார விட்டுடணும். விட்டு இழுத்துன்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு நல்லா டைட் ஆகிடும். இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே அது மாதிரி போட்டுருணும். இப்போ என்ன பண்ணோம், ரன்னிங் ஒயர் பேக் சைடில் போயிடும். போயிட்டு இந்த ஒயரை நீ இப்போ நீங்கள் கட் பண்ணிடணும், கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அடுத்தது வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, ப்ளூ கலர் முடிஞ்சிடுது இல்லைங்களா. இப்போ வந்து சாண்டல் கலர் ஒயர் எடுத்துக்கணும். சாண்டல் கலர் ஒயர் எடுத்து இப்போது அப்படியே பக்கத்து நாட்டிலருந்து நம்ம ஆரம்பிச்சிடணும். பக்கத்து நாட்டிலருந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக முடிச்சு போட ஆரம்பிச்சிடணும். அப்படியே கண்டினியூஸாக போட வேண்டியதுதான், லைனாக சுற்றி போட வேண்டியதான். இதே தான் ஃபுல்லாக ஃபுல்லாக நம்ம சுற்றி. இப்போ கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து நம்ம சுற்றி அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியது தான். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த ப்ளூ கலர் ஒயர் இருக்குது பாருங்கள், அந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒயரை என்ன பண்ணணும், கட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகிடணும், நல்லா அழுத்தி சொருகி விட்டுறணும். இந்த ஒயர் வந்து ஷார்ப்பாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதை கொஞ்சம் கத்திரிக்கோலில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளர நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டுறணும். ஒரு அஞ்சாறு பூவுக்கு இன்சர்ட் பண்ணி விட்டுறணும். இது பாருங்கள் அது உள்ளர போகவே இல்லை,
அதனால் என்ன பண்ணணும், டைட்டாக போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் உள்ளே போகாது. இப்போ இந்த என்ன பண்ண, கொஞ்சம் அதை முன்னாடி கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நீங்கள் சொறி விட்டிங்கன்னா ஒரு 4 பூக்கு சொறி விட்டுறலாம். நல்லா அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சொறி விட்டுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் கண்டினியூவஸாக போட வேண்டியதுதான். ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு வந்துட்டு அடுத்த லைனும் என்ன பண்ணணுன்னா, ஏணிப்படி முடிச்சு தான் போடணும். இப்போ இந்த எல்லோ கலர் வந்து ஃபுல்லாக சுற்றி ஒரு லைன் வந்துடணும். வந்ததுக்கு பிறகு நான் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். ஏணிப்படி முடிச்சு இப்போ இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், அந்த ஒயரையும் உள்ளே சொறிக்கணும். இப்போ பாருங்கள், இதை நல்லா சுற்றி போட்டு முடித்தாச்சு. முடிச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்த ஒயரை வந்து லூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த நாட்டை வந்து லூஸ் பண்ணுறோம். இப்போ லூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த சைடு திருப்பி, இந்த கையில் திருப்பி இது உள்ளே விட்டுடணும். விட்டுட்டு இந்த பக்கம் மேலே போகுது பாருங்கள் ஒயரு, அந்த ஒயரை வந்து அந்த ஹோல் உள்ள விட்டு இழுத்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த ஏணிப்படி முடிச்சு வந்துடும். கொஞ்சம் லூஸ் பண்ணி, நல்லா கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நல்லா இழுத்துடணும். அப்போ உங்களுக்கு நல்லா கரெக்டாக வந்துடும். அந்த ஒரு லைன் வந்து அப்படியே கரெக்டாக கண்டினியூஸாக ஃபுல்லாகிடும். அது பாருங்கள், இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ரன்னிங் வேறு உள்ளே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதை என்ன பண்ணணும், வெளியில் கொண்டு வரணும், பேக் சைடு அப்படியே திருப்பி கொண்டு வந்து அப்படியே கண்டினியூஸாக போட வேண்டியதுதான். இது பாருங்கள், அப்படியே திருப்பி போட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். இது வந்து இதேமாதிரியே வந்து 4 லைன் போடணும். இப்போது சாண்டலில் வந்து 4 லைன் போடணும். 4 லைன் நான் போட்டுட்டு காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. பார்ட் 2ல கூடையோட ஃபினிஷிங் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மற்ற லிங்க்ஸ் இருக்கும், மற்ற வீடியோஸையும் பாருங்கள். அதே மாதிரி மேலே இருக்க ஜி லோகோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.